இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஹாண்டட் ஹவுஸ் தீம் ரெஸ்டாரன்ட் 666 ஓமன் பஃபே தி அன்லிமிடெட். நம்ம போஸ்ட்மார்டம் பண்றோம் அப்படினா எந்த பார்ட்ஸ்ல இருந்து ஆரம்பிப்போம்? அந்த ஜாவாவுல இருந்து இந்த தாவையில இருந்து அப்படியே அறுத்து தொப்புள் கீழ வரைய அறுத்துறது. இப்படியா இருப்பீங்க? ஆமாங்க. இந்த பிளேட் இருக்கு, பிளேட் அப்படியே நேரா அறுத்துறது, அப்படியே புலந்துறோம். தூக்கப்பட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும், உடம்பு உரைச்சிக்கிட்டு வரட்டோம்னா அது மாதிரி வரும். அந்த நினப்பு வீட்டுக்கு வீட்டுக்கு போனால் நினப்பு போகிறோம். பார்க்குறதுக்கு பயமாக இருக்கும். அதெல்லாம் தூக்கி போட்டு தான் பண்ணுவோம். இப்போ தூக்கு போட்டு இப்போ 5 நாள் ஆச்சு, தண்ணிக்கில் விழுந்து 7 நாள் ஆச்சு. அதுனா கொஞ்சம் சிரமம். அதாவது எல்லாமே ஒளி ஊற்றிடும், திரவம் திரவமாக மாறிடும். இப்படி கிழ்த்தம்னா துரத்துன்னு வரும், இப்படி கிழ்த்தம்னா கொண்டு ஓடி ஆறும். ஒரு சில குடும்பத்தில் பார்த்தோன்னா 5 வாரம் தூக்கு போட்டிருப்பாங்க. அப்போல்லாம் பார்த்துருக்கோம் நாங்கள். வாடகை வரும், புனை வாடகைன்னு சொல்கிறோம்ல, புனை வாடகை வந்து கடுமையானது. அது நாங்கள் வாடகை கருத மாட்டோம், அது நமக்கு வந்து ஒரு தெய்வமாக நினைப்போம். இது ஒரு மனுஷன் ஒரு ஆடை இருக்கலாம், ஒரு கோழி இருக்கலாம், அது வந்து பழையிடும். எங்களுக்கு கொஞ்சம் ஒரு அச்சமாக தான் இருந்துச்சு வர வர. அதுக்கப்புறம் மருத்துவட்ட பக்கத்தில் நின்று எங்களுக்கும் பழைய விஷயங்க. காமிஸ் பழையெல்லாம் பார்த்தோம்னா அதே ரொம்ப அள்ளி ஊற்றும். அதெல்லாம் கையில் பிடிக்கும் போது அந்த மூளையெல்லாம் பார்த்தீங்கன்னா டீக்கம் போது ஒரு 30 நாள் 6 மாதம் தூக்கு போட்டு காடுகள் சாகுறதெல்லாம் கொண்டாந்து போட்டாங்கன்னா ஒரே வாடகையாக இருக்கும். ரயில்வே ட்ராக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு லாரியாக அடித்தாலும் இதாகுது. அப்போ ரயில்லாம் சுக்கு சுக்கா போகுது. அது மாதிரி வந்தது உண்டா? வந்து வந்ததுங்கய்யா. அது மது வந்துட்டோம்னா கல்லுகள்லாம் பார்த்தீங்கன்னா பொழிஞ்சு போயிடும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியுமா? அது சரக்கு போகிற ஆளுகளுக்கு தான் தெரியும். அது மாதிரி இந்த நுரையீரல் சுமக்கு பண்ணுறவங்க பீடி அடிக்கிறாங்களே அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நுரையீரல்லாம் அப்படியே கருப்பாக இருக்கும். நைட்டு 12 மணி 1 மணி இந்த டைம்னு இருக்காது. அது எத்தனை எந்த டைம் இருந்தாலும் பாடியை வின் பண்ணிட்டு போயிடும். உண்மையிலே நீங்கள் இந்த மனுஷ உடலை இப்படி பார்க்கும்போது இவ்வளோதாண்டா அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது வெளியில் வெளியில் இந்த சாதி சண்டை கொலை கொள்ளை இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படின்னு இருக்கும்? அதாவது இப்போ மனுஷன் வந்து ஒரு மனுஷனை மனுஷன் மதிக்கணும். நான் பணக்காரன், நான் ஏழை, நான் எவ்வளோ சுத்தம் இருக்குது, அவ்வளோ சுத்தம் இருக்குது. அது மாதிரிலாம் எல்லாம் ஆடி இடங்கும் வாழ்க்கையோட அரணியிலுமே சொந்த மாதிரி எல்லாம் இங்கே வந்துடுவாங்க. பணக்கார ஐயோ 6 வயசு குழந்தைலேருந்து 60 வயசு கிழமையும் நாங்கள் பண்ணுறோங்க ஐயா. மாற்றி கோடீஸ்வரன் பண்ணியிருக்கேன், சதன ஏழ்மையும் பண்ணியிருக்கேன். பிஹைன்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ எங்கே நின்றுருக்கோம் அப்படின்னா போஸ்ட்மார்டம் பிரேத பரிசோதனை கூடம் ஆப்போசிட்டில் தான் நின்றுட்டுருக்கோம். நிறைய விஷயங்கள் அண்ணன்ட்டு நம்ம ஆவலாக கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு இருக்கோம். அண்ணன் வணக்கம். வணக்கம் ஐயா. எவ்வளோ வருஷமான இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க? ஏன்னா ஒரு 12 வருஷமாக இருக்குங்க ஐயா. 12 வருஷமா? ஆமாம். நம்ம அதை வீடியோ பார்க்குறதுனாலே போஸ்ட்மார்டம் அப்படின்னு ஏதாச்சும் வீடியோ வந்துச்சுனாலே பார்க்க ரொம்ப பயப்படுவோம். நீங்கள் கூடவே இருக்கீங்க, எதுவும் பயப்பட மாட்டிங்களா? பயமுன்னு வந்த புதுசில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக அது வந்து எங்களுக்கு வந்து ஒரு பழக்கமாகி போச்சுங்க. பழக்கமாகி போச்சு. பொதுவாக டாக்டர்கள் தான் அந்த போஸ்ட்மார்டம் பண்ணுவாங்க, நீங்கள் வந்து அந்த இன்னிங் அது மாதிரி தானே பண்ணுவீங்க? டாக்டர் பண்ணுவாங்க ஐயா. அதுக்கப்புறம் கணேஷ் இது மாதிரி பேக்கிங் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் அந்த உடல் தைச்சிட்டு அப்புறம் பேப்பர்லாம் போட்டு நீட்டாக கழுவி வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் வெள்ளை துணியை காடா பூசை போட்டு கட்டி அந்த உறவினர்கிட்ட ஒப்படைச்சிரும். எப்படி ஒரு மனித உடலை வந்து இப்போ பேண்ட் ஷர்ட்டு சேலை சேரி அப்படின்னு ஃபுல்லாக அந்த ஆடம்பரமாக அழகாக பார்த்துட்டு அந்த மனித உடலை வந்து அந்த அறுத்து பார்க்கும்போது எப்படின்னு இருக்கும்? அது ஒரு மனுஷனை ஒரு மனுஷன் அறுக்கிறாங்கன்னா வந்து ஒரு தைரியம். இது ஒரு மனுஷன் ஒரு ஆடை இருக்கலாம், ஒரு கோழியாக இருக்கலாம், அது வந்து பழையிடும். இது எங்களுக்கு கொஞ்சம் ஒரு அச்சமாக தான் இருந்துச்சு வர வர. அதுக்கப்புறம் மருத்துவட்ட பக்கத்தில் நின்றுன்னு எங்களுக்கும் பழகிடுச்சிங்க. இல்லை நம்ம அந்த உடலை பார்க்கும்போது நம்மளை இந்த பார்ட்ஸை பார்த்தோன்னே நம்மளுக்கு வந்து ஒரு பயமாக இருக்கும் அப்படின்னு இருக்கிற பார்ட்ஸ் என்ன? பயமகம்னா அதாவது டீ காம்பஸ் பாடியெல்லாம் பார்த்தோம்னா அதே ரொம்ப அள்ளி ஊற்றும். அதெல்லாம் கையில் பிடிக்கும் போது அந்த மூளையெல்லாம் பார்த்தீங்கன்னா டீ காம்பஸ் ஒரு 30 நாள் 6 மாதம் தூக்கு போட்டு காடுகள் சாகுறதெல்லாம் கொண்டாந்து போட்டாங்கன்னா ஒரே வாடையாக இருக்கும். அந்த வாடையெல்லாம் பார்த்துக்கிட்டு நாங்கள் வந்து அந்த வாடையெல்லாம் எங்களுக்கு இருக்காது, அது ஒரு மனமாக தான் நாங்கள் பார்க்குறது. அதெல்லாம் உள்ள மருத்துவர் பண்ணிவிடுவோம். அப்போ நாங்கள் பேக்கிங் பண்ணும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம போஸ்ட்மார்டம் பண்ணுறோம் அப்படின்னா எந்த பார்ட்ஸில் இருந்துனா ஆரம்பிப்போம்? அந்த ஜாவாவிலேருந்து இந்த தாவையிலேருந்து அப்படியே அறுத்து தொப்புள் கீழே வரையும் அறுத்துறது. இப்படியா இருப்பீங்க? ஆமாங்க ஐயா. இந்த பிளேடு இருக்குது, பிளேடு அப்படியே நேராக அறுத்துறது, அப்படியே பிளந்துடும். பிளந்து அப்படி வடிச்செலும்பை வெட்டி மருத்துவர் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் தைச்சிடுவோம். அதை பார்க்கும்போது லைட்டாக நம்மளுக்கு அந்த ஒரு ரத்தத்தை கண்டாலே பயப்படுறோம். ஒரு சில ஆள் ரத்தத்தை கண்டா மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. நம்மளுக்கு அதெல்லாம் கொஞ்சம் பழைய வந்த புதுசில் இருந்துச்சா? வந்த புதுசில் அப்போ நைட்லாம் பார்த்தோம்னா அந்த ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும்.
அந்த மைண்டு. அதுக்கப்புறம் இப்போ 12 வருஷம் ஆச்சுன்னா இதை முடிச்சுட்டு அங்கே வீட்டுக்கு போனோம்னா அந்த குடும்ப சூழ்நிலையில் போக்குவரத்து அதில் மைண்டு ஓடிடுங்கய்யா. நீங்கள் இந்த மாதிரி இந்த ஃபீல்டுக்கு வந்ததுக்கப்புறம் அது மாதிரி போஸ்ட்மார்டம் பண்ண அந்த பாடியை பார்த்து வீட்டுக்கு போயும் இந்த திங்கிங் எனக்கு வந்துக்கிட்டே இருந்துச்சு, அப்படி ஏதாச்சும் நினைவுகள் இருக்கா? அவங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணது. அது தூக்கப்பட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும், உடம்பு உரைச்சிக்கிட்டு படுத்தோம்னா அது மாதிரி வரும் ஒரு சில நேரத்தில். அந்த நினப்பு வீட்டுக்கு வீட்டுக்கு போனால் நினப்பு வரும், ஏன்னா 5 நாள் 6 நாள் ஆச்சுன்னா உடம்பு ஊதிரும். ஒரு மனிதனுடைய பாதி ஒல்லி அந்தளவுமே ஊதிரும். ஊதினா பார்த்தீங்கன்னா அப்படியே அப்போ பயங்கர இதாக இருக்கும், ஒரு பார்க்குறதுக்கு பயமாக இருக்கும். அதெல்லாம் தூக்கி போட்டு தான் பண்ணுவோம். இந்த ஆக்சிடெண்ட்டு, இந்த ரயில் தண்டவாளத்தில் அடிபட்டு வர்றது, அப்புறம் அந்த ஆற்றுக்குள்ளே மூழ்கி ஒரு 10 நாள் கழிச்சு எடுக்கிறது, அதெல்லாம் இப்போ ரொம்ப சிரமப்படுவாங்க. கண்டிப்பாக ஆர்டியெல்லாம் ஆக்சிடென்ட்லாம் ஆடிச்சுன்னா கை காலெலாம் அப்படி சுக்கு சுக்காக போயிடும். மறுபடியும் ஒரு மனுஷன் ஆகிறதுக்கு நாங்கள் ரொம்ப பாடுபடுவோம். ஆனால் இல்லைன்னா அவங்கள வீட்டுக்கு கொண்டுட்டு போயிட்டு கையாளுறது கஷ்டமாக இருக்கும். அந்த பெட்டியில் கூட வைக்க முடியாது இல்லை ஒரு இதாக பிடிச்சி. அதுமாதிரி இந்த ரயில்வே டேக்கெல்லாம் வந்துச்சுன்னா, ரயில்வே டேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பஸ் லாரியாக அடித்தாலும் இதாகுது, அப்புறம் ரயிலெலாம் சுக்கு சுக்காக போயிடும். அது மாதிரி வந்தது உண்டா அவங்களுக்கு? வந்ததுங்கய்யா. வீட்டில் போயிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம், நம்ம பிள்ளைங்க கூட இருக்கோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவீங்களா? வீட்டில் விட்டால் வீடு இங்கே வந்தால் தான் வேலை அப்படின்ற இல்லை அந்த திங்கிங் வருமா? இல்லை வராது. அதாவது வீட்டில் இருக்கும்போது அந்த குடும்பத்தை சூழ்நிலை தான் வந்த வர, அதை முடிச்சு இங்கே வந்தோம்னா நம்மளுக்கு வந்து தெய்வம் மார்ச்சேரி எந்த படி இருக்கோ அது வந்து தெய்வம் பண்ணுறது, வந்தோடனே கூட்டுறது எத்தனை படி இருக்குது என்ன படி வந்திருக்குன்னு பார்க்குறது, அந்த வீட்டு நவத்தை மறந்துடுவோம். அதுக்கப்புறம் மார்ச்சேரி தான் எங்களுக்கு புல்லும் புல்லன் புல்ல. உண்மையிலே நீங்கள் இந்த மனுஷ உடலை இப்படி பார்க்கும்போது இவ்வளோ தாண்டா அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது, வெளியில் வெளியில் இந்த சாதி சண்டை கொலை கொள்ளை இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படின்னு இருக்கும்? அதாவது இப்போ மனுஷன் வந்து ஒரு மனுஷன் மனுஷன் மதிக்கணும். நான் பணக்காரன், நான் ஏழை, நான் இவ்வளோ சுத்து இருக்குது அவ்வளோ சுத்து இருக்குது, அது மாதிரிலாம் எல்லாம் ஆடி இடங்கும் வாழ்க்கையோட அறநிலைமை சொந்தமாக மாதிரி எல்லாம் இங்கே வந்துடுவாங்க. பணக்கார 6 வயசு குழந்தைலேருந்து 6 வயசு கிழவரையும் நாங்கள் பண்ணிட்டோங்க ஐயா. மார்ச்சேரி கோடீஸ்வரன் பண்ணியிருக்கோம், சதன ஏழ்மையும் பண்ணியிருக்கோம், கடைசியாக இங்கே தான் எங்கள்கிட்ட தான் வரணும். இந்த வடிவில் சொல்கிற மாதிரி எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் அந்த இதயம் இருக்கிற சைஸ் அந்த மூளை இருக்கிற உடம்பு ஒரு காற்று தான், மனித இருக்கிறவங்க சந்தோஷமாக இருந்துட்டு போகணும். திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிட்டோம்னா போச்சு. இப்போது நம்ம பின்னாடி நிற்கக்கூடியது தான் அந்த பிரேத பரிசோதனை கூடம். ஆமாங்கய்யா. அந்த மார்ச்சுங்கிறது பக்கத்திலே இருக்குது, அங்கேருந்து பாடி எடுத்துகிட்டு இங்கே வருவீங்களா? இந்த உறவினர் கொண்டாடுவாங்க, இங்கே கொஞ்சம் வாங்க உங்கள் படி தானே இது. ஆமாம் பாங்க, தூக்கிட்டு உள்ளே வச்சிடுறது, இங்கே வச்சிடுறது, இங்கே வச்சோன்னா அப்புறம் மருத்துவர் வந்துடுவாங்க, வாரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் நாங்கள் பேக்கிங் பண்ணுறது நாங்கள். ஆனால் பிரேத பரிசோதனை அப்படிங்கிறது கரெக்டாக எவ்வளோ நேரம் நான் டைம் எடுக்கும் பண்ணுறதுக்கு, ஒரு பாடியை ஃபுல்லாக பண்ணுறது? 1.5 மணி நேரம். எல்லா உடலுக்கும் ஒரே மாதிரியான போஸ்ட்மார்ட்டம் தானே? ஃபஸ்ட்டு போஸ்ட்மார்ட்டம்னா என்ன எடுப்பீங்க, என்ன பண்ணுவாங்க? அதாவது உடல் இப்போ ஒரு 6 பொருள் எடுப்பாங்க, கிட்னி, லிவர், லென்ஸு, சிறுங்குடல், பெருங்குடல் எடுப்பாங்க, மற்றபடி மரடர் அடித்து கொள்வது அதை எடுப்பாங்க, அதுக்கப்புறம் புல்லின் புல் அப்போ புல் பாடி செக்கப் பண்ணிடுவாங்க. நம்மள்கிட்ட இருக்கிற இப்போ மார்ச்சூரியில் எத்தனை உடல்கள்னு வைக்கலாம்? 24 படி வைக்கலாங்க. 24 அந்த ட்ரேவாக இருக்கும் இல்லையா? ஆமாம், ராக் இருக்கு. 24 படி வைக்கலாம். 24 ஃபுல்லான டைம்லாம் இருக்கா? வாய் அப்படி ஒன்றும் இல்லை, அந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவைப்படும். 12 ஒரு நேர சமயத்தில் வந்துருக்கு. இப்போ நம்மள்கிட்ட இருக்கிறது இப்போ 4 இருக்குங்கய்யா. பொதுவாக எந்த மாதிரியான உடல்கள்னு போஸ்ட்மார்ட்டத்துக்கு வரும்? போஸ்ட்மார்ட்டம் அப்படின்னா ஆக்சிடென்ட் கேஸு, பாய்சன் கேஸு, மர்டர் வெட்டி கொள்வது, அதுக்கப்புறம் சந்தேக கேஸு. இதை பற்றி வரும்போதே இப்போ உன்னாட்டில் வர்றாங்கன்னு வச்சுங்களே, உன்னாட்டில் வரும்போதே செஸ்பெயினில் சாகலாம், உள்ளே வரும்போதே இறந்து வந்து உள்ள கேஸ் சொல்லிட்டு போகும்போது இறந்து வந்துன்னு சொல்லிடுவாங்க, அப்போ அந்த கேஸும் வரலாம். அவங்க 6 கேஸ் இருக்குது. எம்எல்சி போட்டாவே மார்ச்சரி தான். அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு உள்ள போனலாம் 8 கேஸ்லாம் பண்ணியிருக்கோம். 8 கேஸ்லாம், 8-10 கேஸ்லாம் பண்ணியிருக்கோம். பொதுவாக அவங்க உறவினர்கள்லாம் இங்கெல்லாம் அலோவ் பண்ணுவீங்களா? இந்த சைடு இந்த இங்கேதான் புள்ள அனுப்பாங்க. சில பேர்லாம் இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடாது அப்படின்னு சண்டைலாம் போடுவாங்க. நல்லா போடுறாங்க, அது மாதிரி சம்பவம் அதுக்கெல்லாம் போட்டுட்டு எங்களெல்லாம் அடிக்க வந்திருக்காங்க. ஐயோ, நாங்களாம் ரொம்ப வேதனைக்கு ஆயிரும். நீங்கள் என்ன பண்ணீங்களா? நான் தான் சண்டை போட்டு ஏன் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறியா, ஏன் கொடுக்க மாட்டியா அப்படின்னு ஒரு சில ஆள் பாதிக்கப்பட்டவங்க சும்மா இருப்பாங்க, மற்ற உறவினர்கள் மது அருந்திட்டு எங்களெல்லாம் சண்டைக்கெல்லாம் வந்திருக்காங்க, மருத்துவர்கள் சண்டைக்கு வந்திருக்காங்க. அதெல்லாம் அந்த இதெல்லாம் வழியெல்லாம் தாண்டிட்டு தான் நாங்கள் அதுக்கப்புறம் காவல்துறையை வர சொல்லி அப்புறம் சமாதானப்படுத்துவாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது நீங்கள் தானே அந்த தப்பிங்க? ஆமாங்க. அதைக்கும் போது அந்த உறுப்புகளை ஃபஸ்ட்டு என்ன உறுப்பு நீங்கள் பார்த்து ரொம்ப ஐயோ இப்படியாடா இருக்கும் அப்படின்னு ரொம்ப? அந்த கல்லீரல்னு இருக்குது, கல்லீரல். அது மது அறந்துட்டோம்னா கல்லீரல்லாம் பார்த்தீங்கன்னா புரிஞ்சு போயிடும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியுமா? அது சரக்கு போகிற ஆளுகளுக்கு தான் தெரியும். அது அது எப்படி அந்த கல்லீரல் அப்படிங்கிறது எப்படி பார்க்கும்போது எப்படி இருக்கும்? அப்படியே வேக்குறு மாதிரி அம்மாத்த அது மாதிரி இருக்கும். சரக்கு அடிக்கிறவங்களுக்கு? ஆமாம். அது மாதிரி இந்த நுரையீரல் சுமக்கு பண்ணுறவங்க பீடி அடிக்கிறாங்கள அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நுரையீரல்லாம் அப்படியே கருப்பாக இருக்கும். அதை பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க இவர் அதிகமாக சிகரெட் அடிச்சிருக்காரு, இவர் அதிகமாக மருத்துவரே சொல்லிடுவாங்க, மருத்துவர்களே சொல்லிடுவாங்க.
நம்ம பின்னாடி இருக்கிறது ஸ்ட்ரக்சர் பாடி கொண்டாடுறது. இதில் தான் கொண்டாடுவீங்க. இங்கேருந்து நம்ம மார்ச்சுரியிலேருந்து அப்படியே போஸ்ட் மார்ட்டம் கேஸ்வாலில் ஃபோன் பண்ணுவாங்க. அங்கேருந்து பாடி இருக்குது. நைட்டு 12 மணி 1 மணி இந்த டைம்னு இருக்காது. அது எத்தனை இந்த டைம் இருந்தாலும் பாடியை வின் பண்ணிட்டு போயிடும். பயம்லாம் இருக்காது. எல்லாத்தையும் நான் இதே கேள்வி தான் கேட்குறேன். இந்த எல்லாரும் எனக்கு இதில் நம்பிக்கை இல்லை. இந்த பேய் பிசாசு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. சொல்லுவாங்க பேய் இருக்குது பிசாசு இருக்குன்னு. எங்களை கண்டாவே பேயெல்லாம் ஓடிடும். நீங்கள் இப்போ மார்ச்சிலே ஒரு எத்தனை உடல்கள் பார்த்துருப்பீங்க தூக்கி இறக்கி வச்சிருக்கிறதெல்லாம்? நான் ஒரு 12 வருஷமாக இருக்கேன். ஒரு 5000 பாடி பார்த்துருப்பேன். 5000 உடல்களுக்கு வராது பேய் பிசாசா? வேற எங்கேயும் வந்துட போகுது. காலையில் இப்போ இங்கே வந்துடுறீங்க. இப்போ நீங்கள் வந்துருக்கீங்க 7 மணிக்கு வந்துடுவோம். நைட் ஷிஃப்ட் வேறு உண்டு. நைட் ஷிஃப்ட் உண்டு. காலையில் 7 மணிக்கு நானும் சீனியரும் இப்போ 7 மணிக்கு நான் கிளம்பிடுவோம் வீட்டுக்கு. அப்போ இன்னொரு சீனியர் வருவாங்க நைட் ஓட்டிக்கு. நைட் ஷிஃப்ட் அவங்க வந்துட்டாங்கன்னா காலையில் அவங்க போயிடுவாங்க. ஆ காலையில் போகிறோம். நாங்கள் இருக்கிற படியே நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவோம். ஆனால் நைட் ஷிஃப்ட் வரவங்களுக்கு அங்கே மார்ச்சிலிருந்து பாடி இன் பண்ணுறது தான் வேலை இருக்காது. இன் பண்ணுறது தான் வேலை. இன் பண்ணுறது தான் வேலை. பாடி ஸ்டோரேஜில் இன் பண்ணணும். ஃப்ரிட்ஜர் பாக்ஸ் இன் பண்ணுறது தான் வேலை அவங்களுக்கு. சுரத பிரச்சனை தான் காலையில் தான் பண்ணுவாங்க. அது எப்பயார் போடணும், எந்த சேஷனோ அந்த சேஷனில் எப்பயார் போடணும். எப்பயார் போட்டு அது கொஞ்சம் லேட்டாக தான் வருவாங்க போலீஸ். ஆனால் இந்த மார்ச்சரி இந்த போஸ்ட்மார்ட்டம் பிளாக் மட்டும் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் தனியாக இருக்கும்ல, அது என்ன காரணம்? அது தனியாக இருக்கும்னா அந்த இப்போ டீக்கம் பஸ் பாடி வந்துச்சுன்னா பக்கத்தில் வாடி அடிக்கும். மற்ற உறவினர்கள்லாம் அச்சப்படக்கூடாது. அதனால தான் மார்ச் எப்போவுமே மார்ச்சரி எல்லா ஆஸ்பத்திரிலையும் ஒரு 10 மீட்டர் ஒரு 5 மீட்டர் தள்ளியே வச்சுருப்பாங்க. இப்போ இங்கே இருக்குன்னா இப்போ வாடகை வர்றதில்ல. இங்கே ஒரு சில குடும்பத்தில் பார்த்தோன்னா 5 பேரும் தூக்கு போட்டிருப்பாங்க. அப்போல்லாம் பார்த்துருக்கோம் நாங்கள். எப்போனாது ஒரே குடும்பத்தில் 5 பேரும் செத்து போயிட்டாங்க. ஒரே குடும்பத்திலேயே? ஒரே குடும்பத்தில் 5 பேர் பாடியும் 3 நாள் ஆச்சு. 3 நாள் வாடை சரியான வாடை. அதனால இப்போ எல்லா மார்ச்சரையும் கொஞ்சம் எட்டி அதை போய்ட்டு யார் கொண்டு வந்தது ஆம்புலன்ஸில்? பிரைவேட் ஆம்புலன்ஸ் கொண்டு வருவாங்க. அது எந்த சீசனோ அந்த சீசன். அது வந்த உடனே நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு கேஷுவாலிட்டி போவோம். கேஷுவாலிட்டி போட்டு ஏஆர் போடுவாங்க. போலீஸ் வச்சு போட்டு தான் அப்புறம் பாடி இன் பண்ணுவோம். நாளுமே அவ்வளோ ஒரு துர்நாற்றம். அது எங்கே மார்ச்சரியில் வச்சுருந்தீங்களா? மார்ச்சரி தான். மார்ச்சரியில் வச்சு அப்புறம் காலையில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணோம். அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது ஆமாம் அவ்வளோ இப்படி கில்த்தம்னா துரத்துன்னு வரணும். அவ்வளோதான் கில்த்தம்னா கிட்ட ஓடி ஆகும். ரொம்ப இதாக அந்த பக்கத்தில் நிற்கும் போது அது எவ்வளோ மாஸ்க் போட்டிருந்தாலும் அந்த வாடகை வரும். இல்லை புனா வாடகைன்னு சொல்கிறோம்ல, புனா வாடகை வந்து கடுமையானது. அது நாங்கள் வாடகை கருத மாட்டோம். அது நம்மளுக்கு வந்து ஒரு தெய்வமாக நினைப்போம். புனத்தை வந்து நாங்கள் வந்து ஒரு தெய்வமாக நினைப்போம். இப்போ தூக்கு போட்டு இப்போ 5 நாள் ஆச்சு. தனிக்கில் விழுந்து 7 நாள் ஆச்சு. அதுனால் கொஞ்சம் சிரமம். அதாவது எல்லாமே ஒளி ஊற்றிடும். திரவமாக மாறிடும். தண்ணியாக மாறிடும். எடுக்க முடியாது. ரொம்ப சிரமப்படும். இந்த தலையெல்லாம் உடைக்கும் போது ரொம்ப கொடூரமாக இருக்குது. மிஷின் இருக்குது. ஆக்சிடென்ட் மாதிரி அதை விஷயம் எடுத்துருவாங்க டாக்டர். கொட்டாச்சி மாதிரி அப்போ தான் அவ்வளோ மூளை இருக்கும். அது இவ்வளோ நீங்கள் ஒரு இதான் சொல்கிறீங்க. அதை கேட்கும் போதே எங்களுக்கு அதை நினைக்கும் போதே ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. இப்போ சொல்லுவாங்கல்ல, நான் இவ்வளோ சுத்து இருக்குது, எனக்கு அவ்வளோ சுத்து இருக்குது. மனிதன் வந்து உடம்பு வந்து ஒரு காற்று தான். பலனு மாதிரி பலனு காற்று எப்படி இருக்குது? காற்று போச்சுன்னா பலனு சுருங்கிருமில்ல. அதே மாதிரி தான் மனிதனோட வாழ்க்கை. ஓகேண்ணே, எங்களுக்காக இவ்வளோ விஷயங்கள் நாங்கள் நிறைய என்ன சொல்கிறது, இதுக்கு முன்னாடி இது மாதிரி யார்ட்டையும் இது மாதிரி கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது இல்லை. நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொன்னீங்க. கருத்துக்களை பேருந்து நம்பிக்கை ரொம்ப நன்றி. கொரோனா கேஸில் கூட நிறையா பாடி இன் பண்ணோம். கொரோனா வேர்டில் கூட எனக்கெல்லாம் கொரோனா வந்துச்சு. ரொம்ப அந்த நம்ம அந்த சேவையை விட்டுறக்கூடாது. நாங்கள் தான் ரொம்ப கஷ்டப்பட்டோம். சரி, நீங்கள் ஆரோக்கியத்துடன் இருக்கணும். நன்றி நன்றி. India's first haunted house themed restaurant 666 Oman Buffet, The Unlimited.